நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் மரணம் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நம் தமிழகத்தில். என்னமா ஆச்சு உனக்கு? நீ ஒரு நாள் வழியை தாங்கி இறந்து போயிடுறீங்க, காணாமல் போயிடுறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்கிறது இந்த அம்மா அப்பா தான். இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை வாழ்ந்துட்டு தான் போகலாமே. ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுத்து எல்லாரையும் வேதனைப்படுத்தி அழுக வைக்கிறீங்கன்னே தெரியல. ஒரு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாள் கிடப்பையில் கிடந்து இறந்து போனாலும் மனசு தாங்கிடும். ஆனால் இப்படி பட்டு பட்டுன்னு இறந்து போயிடுறீங்க, காணாமல் போயிடுறீங்க. அது எவ்வளவு அழுகையை உண்டாக்குது தெரியுமா? அம்மா அப்பாவுடைய எண்ணங்களையே மதிக்க மாட்டேறீங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுனா யாரோ தோழி தோழர்கள் நண்பர்கள்னு பேசுகிறீங்க. அம்மா அப்பாட்ட எதுவானாலும் பேசலாமே. சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கும்போதும் இப்படியெல்லாம் அகால மரணத்துக்கு போகும்போதோ ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த வாழ்க்கையே வழி நிறைந்தது தான், அதை மீண்டி போராடி ஜெயிச்சு வாழணும் இல்லையா? வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது இல்லையா? அந்த நல்ல விஷயங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? ஏண்டாமா அவளை இப்படி பண்ண? என் தங்கப்பிள்ள, ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மாவும் அப்பாவும் பாருங்கள், துடிதுடிச்சு போகிறாங்க. அவங்களோட இந்த தமிழ்நாடே இன்றைக்கி துடி துடிக்குது. இந்த பாப்பாவுக்கு என்னவா இருக்குமோ? எத்தனை பேர், புகழ், பணம் எதுவாக இருந்தாலும் இவ்வளவு இருந்தும் என்ன சந்தோஷம், என்ன நிம்மதி? கவலைகளை தூக்கி எறிய வேண்டாமா? எவ்வளோ வழிகள் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு என் அப்பா அம்மாக்காக வாழணும், எனக்காக வாழணும்னு ஒரு தைரியம் வேண்டாமா? இவ்வளவு கோழையாக இருக்கிறது தங்க பிள்ளைங்களா? மரணம் ஒரு சொல்யூஷனே இல்லை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும். இந்த வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் இருக்குல்லே, அதெல்லாம் பார்க்கலாமே. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்கள் உணர்வுகளுக்கு மட்டும் முதன்மை கொடுக்குறீங்களே. நம்மளை சார்ந்தவங்க என்ன பாடுபடுவாங்கன்றதை ஏன் யோசிக்க மாட்டேறீங்கடா செல்லம்? தங்க பிள்ளைங்களா, இதுதான் முடிவில்லப்பா. இப்படியெல்லாம் இனிமேல் எந்த பிள்ளைகளும் செய்யாதீங்க. மரணம்தான் வாழ்க்கையில் முடிவுன்னு நினைக்காதீங்க. மரணம் வாழ்க்கையில் முடிவாக இருக்கலாம், ஆனால் தற்கொலைன்றது இப்படி ஒரு தவறான முடிவுக்கு போகாதீங்கடம்மா. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கோடி பேர் போனாலும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது? என்ன மாதிரி ஆறுதல் சொல்கிறது? அந்த அழுகைக்கு விடைதான் எப்போ? வாழ்க்கை வாழ்கிறதுக்குடா தற்கொலை ஒரு தீர்வே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை, வேதனைகளை, நல்லது கெட்டதுன்னு சொந்த பந்தங்கள், அதாவது குறிப்பாக அம்மா அப்பாட்ட சொல்லி பழகுங்க. அவங்க தான் உங்களை எல்லா விதத்துலேயும் தாங்கி தடுக்கி கொண்டு போவாங்க. தோழர்கள் தோழிகள் எல்லாரையும் நம்புகிறீங்க, ஆனால் பெத்த தாய் தகப்பனை நம்ப மாட்டேன்றீங்க. உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க போகிறதவங்களே அவங்க தான். சீராக வைக்கணும், உங்களை பெரிய லெவலில் சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அப்பா அம்மா தான். தற்கொலையை செய்து அவங்கள காலம்பூரா ஒரு வழியில் தள்ளி விட்டுட்டு போகிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? வேண்டாண்டா செல்ல பிள்ளைங்களா, இந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுக்காதீங்க. கற்பனை உலகத்தில் நீ என்னென்னமோ கதை கட்டுவாங்க, என்னமோ ஏதோ அந்த பொண்ணு இப்படியெல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிச்சுன்னு. பிள்ளையும் தாங்கி அழுது அழுது ஓய்ந்து போவாங்க இந்த அப்பா அம்மா. விஜய் ஆண்டனி சார், உங்களுக்கு நான் எப்படி எந்த வகையில் ஆறுதல் சொல்ல போகிறேன்னு தெரியலை. கடவுள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். கடவுள் உங்களுக்கு அமைதியை கொடுக்கட்டும். கடவுள் உங்களுக்கு ஆசுவாசத்தை கொடுக்கட்டும். இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். இந்த இழப்பை நீங்கள் தாங்கி கொள்ளத்தான் வேண்டும். இருக்கும் சொச்ச வாழ்க்கையையும் வலிகளோடு வாழ்ந்துதான் முடிக்க வேண்டும்.